வீடு பாத்தீங்களா என்னாச்சு அப்படின்னு சொன்னேன். காஸ்ட்லியா இருந்தது சார், உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணா சொல்லுப்பா, நம்ம பாத்துக்கலாம். அந்த வேர்டு இருக்குல்ல, சான்ஸே இல்ல ப்ரோ. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஆக்டர் சதீஷ் அவருடைய நாய்சேகர் படத்தோட ப்ரமோஷனுக்காக ஃபேன்ஸ் கூட ட்விட்டர் ஸ்பேசஸ்ல சின்ன கான்வர்சேஷன் நடந்து வச்சிருந்தாரு. அண்ட் அதுல நம்ம தளபதியை பத்தின முக்கியமான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிருக்காரு. என்னன்னா, கத்தி ஷூட்டிங் டைம்ல நம்ம தளபதி கிட்ட இவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு வீடானது பாத்துட்டு இருங்க சார், கூடிய சீக்கிரத்துல எப்படியாச்சும் வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் அதுக்கு தளபதி கொஞ்ச நாள் கழிச்சு, என்ன சதீஷ் வீடு பாத்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, வாங்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அண்ட் சதீஷ் அவர்கள், இல்ல சார் ஒரு வீடு பாத்திருக்கேன், பட் ஓவர் பட்ஜெட்டா இருக்கு, அதனாலதான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்காரு. அண்ட் அதுக்கு நம்ம தளபதி, வீடு பிடிச்சிருக்குன்னா ஓகே பண்ணிடுங்க, பட்ஜெட்டை பத்திலாம் வரி பண்ணாதீங்க, நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது கேட்ட உடனே ஆக்டர் சதீஷ் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாராம். ஏன்னா கத்தி ஷூட் ஸ்டார்ட் ஆகி ஒரு 15 நாள் தான் ஆச்சான் இந்த கான்வர்சேஷன் நடக்கும்போது, பட் அதுக்குள்ளேயே இந்த மாதிரி எல்லாம் பேசுறாரு, இப்படி சொல்றதுக்கு ரொம்ப பெரிய மனசு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் இது மட்டும் இல்லாம ஆக்டர் சதீஷ் கத்தி படம் பண்ணும்போதெல்லாம் ஒரே ஒரு படம் தான் பண்ணிருந்தாரு, அதுக்கு முன்னாடி எதிர்நீச்சல். சோ அப்ப பெருசா பட்ஜெட் அவருக்கு இருந்திருக்காது. இவரு இப்ப படத்துக்கு ஹீரோவா இருக்கிறது தளபதி ஃபேன்ஸுக்குலாம் ஒரு சந்தோஷமான விஷயம் தான். ஆக்டர் சதீஷ் அவர்கள் ஷேர் பண்ண எந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. போன்ற தளபதி விஜய் பத்தின தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.